ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கீரை எப்படி ஹோட்டல் ஸ்டேயில் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கரில் இன்றைக்கி கூட்டு செய்ய போகிறேன். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடும். இதுக்கு நான் வந்து 1 1/2 முழு பூண்டை தோல் அரைச்சி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய், 1 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எந்த கீரையிலையுமே செய்யலாம். நான் அன்னைக்கு வந்து அரைக்கீரைகள் தான் செய்ய போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு நல்லா பொரியணும். மிளகு வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுதான் அந்த கீரையோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து இதை எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வந்து நல்லா எண்ணெயில் வதங்கும்போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு 1 5 லேருந்து 1 8 நிமிஷம் தான் ஆகும். இது வதக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். குக்கரில் 2 3 விசில் வச்சு எடுத்துடலாம். இது ரொம்ப ஹெல்த்தும் கூட. வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இதோட நான் தாளிப்போடகம் வந்து சேர்த்துருக்கேன். இது இல்லைன்னா சேர்க்க வேண்டியதில்லை, இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்தோம் அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நம்ம எல்லா கூட்டுக்குமே இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கீரை கூட்டு செய்யும்போது தாளிப்போடகம் சேர்த்தோம் அப்படின்னா அதோட வாசம் நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ அதை வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். கீரை கூட்டு செய்யும்போது இந்த பருப்பு சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா திக்னஸ் நல்லாயிருக்கும், இன்னும் ஃப்ளேவர் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். இதை 2 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கீரை வந்து 2 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அரைக்கீரை சேர்த்துக்கிறேன். தண்டோடு சேர்த்துக்கலாம், அதான் ஹெல்த்து. தண்டை கட் பண்ணி போட வேண்டாம், இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னா அதை கட் பண்ணிக்கலாம். நான் தண்டோடு தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி கீரையிலே தண்ணி இருக்கும். அதில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இன்னும் 1 டம்ளர் தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கடையல் மாதிரி செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெஷர் போட்டுடலாம். கரெக்டாக 3 விசில் வச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா கீரையை வந்து நல்லா மை போல் கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த வேக வச்ச எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை காரக்குழம்பு இது மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை வந்து வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.